ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் தி ஐகா. பல் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல் வைத்தியர்கிட்ட சென்ற ஒரு யுவதிக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமே நடந்திருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிநாச்சி பகுதியில் நடந்திருக்குது. என்ன அதிர்ச்சி சம்பவம், அப்படி என்ன பல் வைத்தியர் செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய கதை, ஃபுல்லாக கேளுங்க, நான் விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ என்ன விஷயம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதம் 13 தேதி என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த யுவதிக்கு பல்வலி ஏற்படுது, சரியா? அப்போ பல்வலி ஏற்பட்டதால் என்ன செய்கிறான்னு சொல்லிச்சுன்னா, இவா பல் வைத்தியர்கிட்ட போகிறாள். பல் வைத்தியர்கிட்ட போயிட்டு அங்கே காட்டி, எனக்கு ரொம்பவே வலியாக இருக்குது, பல் புடுங்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பல் வைத்தியர்கிட்டவா கேட்டப்போ அவர் சொல்கிறார், இல்லை, இதை பிடுங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை நவீன சத்திர சிகிச்சை மூலமாக நிரப்பிக்கொள்ளலாம், நிரப்பிக்கொள்றதன் ஊடாகவும் இதை சரி பண்ணலாம், என்ன இருந்தாலும் இதுக்கு 18,000 ரூபா செலவழியும் என்ற மாதிரி அவர் அந்த யுவதிக்கு சொல்லியிருக்கிறார். சரி ரெண்டு போட்டு, சரி பிடுங்குறதுக்கு அதை நிரப்பினா ஓகே தானேன்ற மாதிரி அவாவும் கொஞ்சமே ஓகே பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லிச்சுன்னா, ஓகே நான் அதையே செய்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிப்போட்டு அவள் வந்து அதுக்கு சம்மதிச்சு அந்த சிகிச்சை வந்து வாக்கு நடக்குது. எப்போ? 13 தேதி செவ்வாய்க்கிழமை நடக்குது, சரியா? இப்படி நடந்துன்றிருக்கு பார்த்தீங்கன்னா, திடீரெண்டு இடையில அவர் சிகிச்சையை நிப்பாட்டி போட்டு சொல்கிறார், ஒரு சின்ன கிளிப் ஒன்று உள்ளே போயிட்டுது, விழுந்துட்டுது, இதாவது ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனையும் இல்லாமல் இல்லை, நீங்கள் வீட்டை போயிட்டு நல்லா வாழைப்பழம் பப்பாப்பழம் எல்லாம் சாப்பிடுங்க, நாளைக்கு மார்னிங் மோஷனோட அது போயிடும், ஸோ அது பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு நீங்கள் சனிக்கிழமை திருப்பி வாங்க என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். சொன்னால் இப்படி நீங்கள் கேட்பீங்க, கிளிப்பு உள்ளே போனது தெரியாத அளவுக்கு அவள் இருந்தான்னு சொல்லி. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு விரைப்பூசி போட்டதால் அவளுக்கு என்ன நடந்ததுன்றதே அவள் உணர் இல்லாமல் போயிட்டுது. ஸோ அவாவும் சரி ஓகே, அப்போ சின்ன கிளிப் தான் போல் நடக்குது, நாளைக்கு மார்னிங் ஓகே ஆயிரும் போல் இருக்குன்ற மாதிரி அவா போயிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவளுக்கு எதுவுமே அப்படி வெளியேறின மாதிரி தெரியல. ஸோ இந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லிச்சுன்னா, திருப்பியும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் இப்படி எதுவுமே எனக்கு வெளியேறின மாதிரி தெரியல, நான் வந்து எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கவா என்ற மாதிரி அவர் கேட்க, நோ, அதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, நீங்களாம் டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கிழமை விட்டு பாருங்கள், எல்லாமே ஓகே ஆயிரும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம், ஏன் டாக்டர் வந்து இல்லாத பிரச்சனை இல்லைன்றே சொல்லி கொண்டிருக்கிறேன், ஏன் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு விடுறே இல்லைன்ற மாதிரி. நார்மலாக இப்போ உங்களுக்கே தெரியும், மீன் சாப்பிட்ருக்கும் போது ஆக்சுவலாக முள்ளு பொறுத்துச்சுட்டாலே எங்களுக்கு என்ன செய்யும், குத்தும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ கிளிப் போகைக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும் எங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு கள்ள மூச்சடிக்கையோ சரி, எச்சில் விழுங்கிக்கையோ சரி, ஒரு சின்ன வித்தியாசங்கள் தெரியும் எங்களுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இவாக்கு ஒரு சந்தேகம், ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் பாரதூரமாக நடந்திருக்குமோ, ஆல்ரெடி ஏதாச்சும் அதால் ஏதாச்சும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுமோன்னு சொல்லி அவாவுக்கு கொஞ்சமே பயமாக இருந்திருக்குது. அப்போ என்ன செஞ்சுருக்கிறான்டா, திருப்பி வற்புறுத்தி இருக்கிறா டாக்டர்கிட்ட, இல்லை நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் டாக்டர், எனக்கு ஒரு கடிதம் ஒன்று தாங்க, நீங்கள் கடிதம் தந்தீங்கன்னா நாங்கள் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ண்டு. இவள் தொடர்ந்து வற்புறுத்தினதால் பார்த்தீங்கன்னா அவரும் சரின்னு போட்டு ஒரு கடிதத்தை கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன், ஒரு கிழமைக்கு பிறகு நீங்கள் போய் எங்கள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் போய் ஸ்கேன் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். சரி என்னுட்டு இவன் வந்து என்ன செஞ்சுருக்கிறான்னு சொல்லி சொன்னால், கடிதத்தை வாங்கி கொண்டு போகிக்க கடிதத்தை பார்த்தா அதில் வந்து அவருடைய அட்ரஸ் சரியாக போடப்படையில், அதாவது கிளிநொச்சி பல் வைத்திய நிலையம், ஆனால் அந்த அட்ரஸ் போடாமல் என்ன செஞ்சுருக்கிறார், பழைய அட்ரஸை போட்டு கொடுத்துருக்கிறார். அப்போவே அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவர் பழைய அட்ரஸை போட்டு தந்தவர் எனக்கு கேண்டு போட்டு, இவன் என்ன செஞ்சுருக்காண்டா உடனே சாவகச்சேரிக்கு போகாமல் இவன் என்ன செஞ்சுருக்காண்டா யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல தனியார் வைத்தியசாலை ஒன்றில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் என்ற ஒரு முடிவில் அவள் அங்கே போயிட்டாள். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்கேன் பண்ணுறா. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ண டாக்டரே கொஞ்சம் நேரம் திணறி என்ன செய்யறன்னு தெரியாமல் அவர் வந்து டாக்டர்ன்னு சொல்கிறார். என்னென்னு சொல்லிச்சுன்னா, பிள்ளை இது பெரிய பிரச்சனை, உனக்கு இது அவ்வளோ லேசான காரியம் இல்லை, இது உடனே உனக்கு இதை வெளியில் எடுத்தே ஆகணும், வெளியில் எடுக்கிறதும் சரியான கஷ்டம்தான், இருந்தாலும் வந்து உடனே இதுக்கான முடிவுகளை ஏதாச்சும் செய்யணும், பொது வைத்தியசாலைக்கு போங்க, யாழ் போது நான் வைத்தியசாலைக்கு போங்கன்ற மாதிரி சொன்னோன்னா, சரி என்னட்டு அந்த பிள்ளைன்ட அப்பா என்ன செய்யறன்னா, அந்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை கொண்டு போகிறேன். இரவு 21 போய் அவள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறாள், ஸ்கேன் பண்ணி பார்க்குறா, அண்டு இரவே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்ததில் சத்திர சிகிச்சை
நிபுணர் வந்து பார்த்ததில் அவர் தந்தைகிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட பிள்ளைக்கு போயிருக்கிறது சும்மா சாதாரண கிளிப் எல்லாம் இல்லை, அது வந்து சத்திர சிகிச்சையின் போது பயன்படுத்த, அதாவது பல் சத்திர சிகிச்சைக்கு தான் அதன் போது பயன்படுத்த, அதாவது துளையிடுறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரணத்தினுடைய முன் கூரான முனை வந்து, ஊசி கூர் முனை வந்து அவாக்குள்ளுக்கு போயிருக்குது. இதை வந்து இப்போ சத்திர சிகிச்சை செய்து எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கிறது வந்து ரொம்பவே சிக்கல், எடுக்காமல் விட்டாலுமே ரொம்ப ஆபத்தான நிலைமை தான் என்ற மாதிரி அவியல் சொல்லியிருக்கிறோம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த பிள்ளைக்கு மூச்செடுக்கேக்க இருமுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மூச்செடுக்கிறதுல சிரமம் ஏற்படுறது போன்ற, இந்த நெஞ்சு பகுதியில் சாதாரணமாகவே ஒரு வலி ஏற்படுறது போன்ற சில சில அறிகுறிகள் வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில் அவள் போயும் இருக்கிறா ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமென்றுட்டு. அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இல்லை இவர் இப்படி சொன்னோன்னு அப்படி உடனே உங்களுக்கு சத்திர சிகிச்சை செய்து உங்களோட பிள்ளைக்கு அந்த இதை எடுத்தாகணும், அந்த ஊசி எடுத்தாகணும்ன்ற சொன்னோன்னு தந்தைக்கு ரொம்ப ஒரே டென்ஷன், என்ன சொல்கிறீங்க சும்மா சாதாரண கிளிப்னு தான் அந்த டாக்டர் சொன்னார்ன்ற மாதிரி அவருக்கு ரொம்பவே பயம் இருந்தாலும் சரி. என்ன அந்த இரவு ஃபுல்லாக அங்கே இருந்து அதிகாலையில் அடுத்த நாள் 22 அதிகாலையில் பிள்ளைக்கு சத்திர சிகிச்சை நடக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா டாக்டர்ஸும் ஒரு மாதிரி முயன்று நல்ல ஒரு அளவாக, அதாவது ரொம்ப பாதுகாப்பான முறையில் அந்த ஊசியை வந்து வெளியேற்றுகினேன். உங்களுக்கு அந்த ஊசியை ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. அந்த பல் வைத்தியர் சொன்ன சாதாரண கிளிப்புக்கும் இந்த ஊசிக்கும் எவ்வளோ வித்தியாசம் என்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஊசியை பார்க்குறப்போ, இந்த ஊசி தான் அந்த பிள்ளைண்ட வாய்க்குள்ளால் உள்ள போயிருக்குது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பல் வைத்தியர் வந்து கடைசி வரைக்குமே தண்ணியில் அந்த பிழை இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளாமல், சின்ன கிளிப் தான் சின்ன கிளிப் தானு சொல்லி அந்த பெண்ணையுமே ரொம்பவே காலதாமதித்து கொண்டு இருந்திருக்கிறாரு. போகத்தவையில்ன்ற மாதிரி அவர் என்ன செஞ்சுருக்கணும், உடனே ஓ இல்லை இந்த ஊசி போயிட்டேன்னு அவர் வந்து முன் வந்து ஏதாவது செயற்பாடுகள் செய்து பிள்ளைய வந்து ஆப்ரேஷனுக்கு அனுப்பியோ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று செய்து அந்த பிள்ளைக்கான ஒரு சரியான உதவியை செய்து கொடுத்துருக்கணும் அவர். ஆனால் அவர் தான் என்ன செஞ்சவர்ன்றதையும் அந்த பிள்ளைகிட்ட மறைச்சு இப்படியான ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்கிறார். உண்மையிலேயே எல்லாருமே சொல்லுவாங்க, பெரியவர்கள் எல்லாருமே, நீங்க அம்மா அப்பாட்ட நண்பர்கள்ட்ட நீங்க உண்மை பேசுறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்துல உண்மை பேச வேண்டியாக நீங்க உண்மை சொல்ல வேண்டியாக ரெண்டே ரெண்டு பேர், ஒன்று டாக்டர் அதே மாதிரி இன்னொன்று லோயர். ஒருவேளை நீங்க தப்பே செய்துட்டு போயிருந்தாலும் லோயர் தான் உங்களை காப்பாற்றணும். ஸோ அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லணும். அதே மாதிரி தான் டாக்டர், உங்கள்ட்ட சரியான வார்த்தை நீங்க அவருக்கு சொன்னாதான் அவர் உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை தருவார். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி டாக்டர்ஸே பேஷண்ட்டிட்ட போய் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ யாரை நம்புறது, யாரை நம்பலாம்ன்ற மாதிரி பெரிய கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்குது. கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே விழிப்புணர்வாகவே இருந்து கொள்ளுங்க, எப்பயுமே கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. எதுவும் செய்கிறாங்கண்டா என்னத்துக்கு செய்கிறீங்க, ஏன் அதை எடுக்கிறீங்கன்ற மாதிரி எல்லா கேள்வியையும் கேட்டு முடிச்சிடுங்க. ஸோ எல்லாருமே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறிப்பு பகுதியிலிருந்து மாஞ்சோலை போகிறதுக்காண்டி பேருந்தில் வந்து ஒரு மாணவி ஏறி இருக்கிறா, முறிப்பு பகுதியை சேர்ந்த மாணவி, 15 சரியா. அப்போ ஏறி போட்டு என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லிச்சுன்னா, பயணமாகி கொண்டிருந்த வழியில் அந்த பிள்ளைக்கு இறங்குற இடம் வந்திருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டிரைவர் நிப்பாட்டியில், அப்போ பஸ் டிரைவர் நிப்பாட்டிலேன்னு சொன்னோன்னே என்ன செஞ்சுருக்காண்டா, ஐயோ இடம் போயிட்டுதே எங்கடன்னு சொல்லி போட்டு இவாட கடை என்ன செஞ்சிருக்கிறா, குதிச்சிருக்கிறா. பஸ் போய் கொண்டிருக்கேக்கு இவா குதிச்சிருக்கிறா, இவாவை தொடர்ந்து இன்னொரு பொடியனும் குதிச்சிருக்கிறார். அதாவது ரெண்டு பேருமே ஒரு இடத்துல படிக்கிறாங்க, அவருக்கு அவருமே சேர்ந்து குதிச்சிருக்கிறார். ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகள் குதிச்சது கூட தெரியாமல் டிரைவர் போய்கொண்டே இருந்திருக்கிறார் பஸ்ஸை கொண்டு, இதுதான் பெரிய விஷயமே. ஆனால் இதில் குதிச்சதில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் மாணவிக்கு தலையில் அடிபட்டு உடனே முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, மேலதிக சிகிச்சைகளுக்காண்டி யாழ்ப்பாண வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கணும். இப்போ இது அங்கேருந்து திருப்பியுமே அவாவ முல்லைத்தீவுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ எல்லாம் ஓகேன்ற மாதிரி அனுப்பிய நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் அந்த மாணவி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 23 நடந்தது இந்த ஆக்சிடென்ட். ஆனால் அவள் செத்தது வந்து இப்போ நேற்றைய தினம் இறந்திருக்கிறார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்படியான விஷயங்கள், பிள்ளைக்கு வரும் 15 தான், இப்படியான விஷயங்கள் நிறையவே எங்களுடைய தெரியாதனத்தால் நடந்து கொண்டுதான் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒருவேளை கண்டக்டர்கிட்டயோ அல்லாட்டி டிரைவர்கிட்டயோ சொல்லியிருந்தா கூட அவர் நிப்பாட்டி இருப்பார். ஆனால் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு தருக்கு நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருந்தா கூட இறங்கி இருப்பார். ஆனாலும் கொஞ்சம் அவசரம், ஏன் நாம் இருக்கா இறங்கிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இந்த விஷயத்தை செய்து கடைசியில் அன்றைக்கு உயிர் போயிருக்குது. கட்டாயமாக பாடசாலை செல்கின்ற மாணவர்கள், இந்த இளைஞர் யுவதிகள் எல்லாருமே இப்படி எல்லா விஷயங்களையுமே விளையாட்டுத்தனமாக செய்யாமல் எல்லா விஷயத்துலையுமே அவதானமாக இருக்கணும்ன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு அண்டி கொண்டு வந்த பதிவுகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னமொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.